இந்தியா ஆஸ்திரேலியா இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் நடத்திய ஆலோசனையில் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குவாட் அமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் குவாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளிடையே நல்ல புரிதலை மேம்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனையின்போது தாம் பேசியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லடாக்கில் 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதற்காக லடாக் மக்களுக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் நாளையும் நாளை மறுநாளும் கடும் சூறாவளியுடன் கனமழை பெய்யும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது இந்த சூறாவளி ஜப்பானின் தீவான அமாமி ஓஷிமாவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அடுத்த சில நாட்களில் இது மேலும் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் நிலச்சரிவு உள்ளிட்ட அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. எனவே மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மழை மற்றும் சூறாவளியை எதிர்கொள்ளும் வகையில் உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் நடத்திய சமரச பேச்சை தொடர்ந்து யுக்ரைன் ரஷ்யா கைதிகள் 230 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் பலவும் முயற்சி மேற்கொண்டுள்ளன. இதில் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்ட சமரச முயற்சியினால் இரு தரப்பிலும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் 230 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம், யுக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து உதவும் என்றும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பும் போர் பதற்றத்தை உடனடியாக தவிர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் தொடரும் நிலையில் லெபனான் நாட்டிலிருந்து செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் மட்டும் 300 மேற்பட்ட ராக்கெட் ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் வீசியுள்ளனர். இந்த ஏவுகணைகளை வழிமறித்து இஸ்ரேல் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் போர் பதற்றம் நீடிக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராகி வருவதால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அவசர நிலையை இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக டெல் அவிவ் மற்றும் பெய்ரூட் நகரங்களுக்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. பங்களாதேஷில் மாணவர்களின் கலவரங்கள் மீண்டும் தலை தூக்கி உள்ளன. பங்களாதேஷில் மாணவர்கள் நடத்திய கலவரத்தால் அதிபர் பதவியை விட்டு விலகிய ஷேக் அசீனா நாட்டை விட்டு வெளியேறினார். அங்கு நோபல் பரிசு வென்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு முன்பு மீண்டும் திரண்ட மாணவர்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது போராட்டத்தை பயன்படுத்தி முகமது யூனுஸ் அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டதாக அவர்கள் கோஷம் எழுப்பினர். கையில் தடி மற்றும் ஆயுதங்களுடன் அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கிச் சென்றதால் போலீசார் அவர்கள் மீது தடியடை நடத்தினார்கள். இதில் 40 மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் நியூயார்க் நகரில் இன்று தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்ச் ஓபன், விம்பிள்டன் போட்டிகளை தொடர்ந்து 4வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இப்போட்டிக்கான மொத்த பரிசுத் தொகை 555 கோடியாகும். இதில் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வெல்பவருக்கு 30 ரூபாயும் இரண்டாம் இடம் பிடிக்கும் வீரர் வீராங்கனைக்கு 15 ரூபாயும் பரிசாக வழங்கப்படும். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலி வீரர் ஜெனிக் சின்னர், செர்பியாவின் ஜோகோவிச், ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்காரஸ் இடையே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான போலந்து நாட்டின் ஸ்வியாடெக், பெலாரஸ் நாட்டின் அரினா சபலங்கா, அமெரிக்காவின் கோகோ காஃப் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.